நோயால் வாடுவோர்க்கும் எளியோர்க்கும் வயிறார உணவு அளிப்பவனே கொடையாளி. ஓம் சாய்ராம். உண்ணும் உணவே மருந்து, அதனால் ஆரோக்கியமான உணவை உண்டு மகிழ்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க வேர்க்கடலை சாதம், பேபி பொட்டட்டோ ஃப்ரைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடலை பருப்பு 1/2 ஸ்பூன், எல்லாம் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்கு. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கடலைப்பருப்புலாம் நல்லா செவந்து வருது. இந்த டைத்தில் வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் ஒன்று சின்னதாக கட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, தக்காளி 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு இனக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு, ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருப்போம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் தேவையான அளவு. எல்லாத்தையும் கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 கப் நிலக்கடலையை வந்து நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் டைரெக்டாக அப்படியே கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 கப் பருத்தியை நான் 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அரிசியை வந்து நான் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன், அதை நல்லா வடிகட்டிட்டு இந்த நிலக்கடலை தக்காளி வெங்காயத்தோட போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்படி வதக்கி எடுத்தால் சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும், குழையாது உங்களுக்கு. பாருங்கள், அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இதில் கேரட் கூட கலந்துக்கலாம், நான் உருளைக்கிழங்கு கலந்துருக்கிறேன். நிலக்கடலை 1 கப் போட்டிருக்கிறேன் நான். பாருங்கள், அதுக்கு தண்ணி தேவையான அளவு நான் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், நான் 3 டம்ளர் தண்ணி விட்டுடுறேன். போட்டு 1 நிமிஷம் கொதி வந்தேன் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஓரம் எங்கே பார்த்தாலும் நல்லா கிளறி விட்டுடலாம், ஏன்னா எல்லாம் கலந்து வரணும் அரிசியோட. பாருங்கள், கொதிச்சிகிட்டு இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக புளிச்சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறோம், நிலக்கடலை வச்சு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், கருவேப்பிலை ஒரு இனக்கு வாசனைக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், வச்சு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். நான் குக்கர் போட்டிருக்கேன், நான் மெயிட் போட்டிருக்கேன் மூடி போட்டு. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்குது. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது சாதம். இது நல்ல காரத்துக்கு வந்து நம்ம சாம்பார் பொடியும் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். பாருங்கள், அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம பேபி பொட்டட்டோ காரக்கறி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பேபி பொட்டட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் 2-2. பாருங்கள், அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கலந்து நல்லா வச்சுட்டா இந்த காயில் வந்து இந்த காரெல்லாம் இறங்கும். பாருங்கள், நான் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கடல மாவு போட்டிருக்கேன். எல்லாம் கலந்து சேர்ந்து வந்தால் நல்லா ரோஸ்ட்டாக நல்லா மேலே பைண்டிங் கூட நல்லாயிருக்கும் சேர்ந்தாப்பில். பாருங்கள், நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணி விட்டு கலந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்படி நம்ம கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தாளிச்சோன்னா டேஸ்ட் இருக்கும். 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வரும். பாருங்கள், 1 வாணலியை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வெங்காயம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு இனிப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை நல்ல வாசனைக்கு. பேபி பொட்டேட்டோ வேக வச்சு காரெல்லாம் போட்டால் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, தாளிச்சு இருக்க வேண்டியது தான். மதியானம் லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாருங்கள், நம்ம இந்த உருளைக்கிழங்கு கலந்து வச்சோம் இல்லைங்களா, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பெருங்காயம் எல்லாம் அதை இதில் போட்டு நல்லா கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரி விடணும். பாருங்கள் நல்லா மாவுலாம் போட்டது நல்லா சேர்ந்தாப்பில், உருளைக்கிழங்கோட சேர்ந்தாப்பில் வந்திருக்குது. இந்த அடி பிடிக்கும்னால அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் வாசனைக்காக நான் மல்லித்தலை ஒரு கொஞ்சம் கிள்ளி போட்டிருக்கேன். நம்ம வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு சைடு டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ கறியும் வடகம் அப்பளம் வச்சு தொட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமின் சுயம் குக்கிங் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சுயம் குக்கிங் நன்றி. வாழ்க வளமுடன்.